வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுங்க. முல்லை கிச்சனில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, கேரட் பொரியல். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக செய்வாங்க. இது நாங்கள் வந்து கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு செய்யும்போது இதனுடைய டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கால் கிலோ கேரட் எடுத்துருக்காங்க. இது வந்து ஊட்டி கேரட் வாங்குங்க. எப்போ வாங்கினாலும் மீடியம் சைஸாக வாங்குங்க, ரொம்ப பெருசாக வாங்காதீங்க. இந்த மாதிரி ஊட்டி கேரட் வாங்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சும்மா சாப்பிட்டாலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து நல்லா நான் துருவி எடுத்திருக்கேன் கேரட் துருவுறதில். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா வந்து ஒரு மூணு மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். வரமிளகா வேண்டாம்னா பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம் தான். இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துருக்கோங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பு தான் நான் லைட்டாக ஊற வச்சுருக்கேன். ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ இது வாணலியில் நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு கடலப்பருப்பு ஒரு நாலஞ்சு கடலப்பருப்பு போட்டு அதை நல்லா பொரியிட்டோம். கடுகு பொரியிட்டோம். கடுகு பொரிஞ்சோடனே இந்த வெங்காயமும் வரமிளகா கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்துடலாம். இது லைட்டாக நல்லா வணங்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம், உப்புத்துளியும். இப்போ அதில் வந்து நான் வெங்காயம் வணங்கு கொஞ்சம் லைட்டாக வணங்கின உடனே நான் உடனே இதுவும் கேரட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேரட்டை சேர்த்த உடனே நான் இந்த ஊற வச்சுருக்கிற பாசி பருப்பையும் ஆட் பண்ணிடுறேங்க. இது வந்து இப்போ நம்ம இது ரெண்டையும் கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிவிடுவேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஏற்றி விட்டோம்னா நல்லா அந்த பொரியல் காய் வந்து சூடேறின உடனே நம்ம சிம் பண்ணிடணுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ மூடி வச்சோம்னா தான் இது வந்து அந்த நல்லா வெந்து வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தான் நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதை நம்ம மூடி வைக்கும் பொழுது அந்த காயிலேருந்து நல்லா தண்ணி விட்டுடும், பாசிப்பருப்பும் வெந்துடும், காயும் வெந்துடுங்க. இப்போ இது லைட்டாக தண்ணி இருக்குது, மறுபடி திருப்பி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஏற்றி விட்டோம்னாக்க அந்த தண்ணி சுண்டிடும். உடனே நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் வேணும்னா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பாசிப்பருப்பு தனித்தனியாக தெரியும் பாருங்கள். ரொம்பவும் குழையவும் கூடாது பாசிப்பருப்பு. தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.